ஒரு அற்புதமான திருமண தளமாக மேட்ரிமனு சைட்டாக இன்றைக்கி இருக்குது இந்த வெப்சைட்டில் உங்களோட தேவைகளை மனசில் வச்சுருந்து நிறைய சௌகரியங்கள் ஒவ்வொரு நாளுமே ஆட் பண்ணிட்டு வரோம் இதுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில் ஒன்று அஸ்ட்ரோ மேட்ச் அப்படிங்கிறது இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் பதிவு பண்ணிடுங்கள் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி கொரோனா இந்த டைத்தில் இருக்கும் இல்லையா நீங்கள் ஜோசியரை தேடி போக முடியாது நீங்கள் இந்த தளத்திலே நீங்கள் என்னென்ன மேட்சஸ் வச்சுருக்களோ அதை கொடுத்து பொருத்தத்தை பார்த்துக்க முடியும் தொடர்புக்கு இந்த மேட்ரிமணி சைட்டோட அட்ரஸ் இமெயில் பண்ணலாம் எங்களுக்கு அந்த இமெயில் முகவரி இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் எங்களோட குழுவில் இருக்கிற நண்பர்கிட்ட பேசலாம் ஃபோன் நம்பரும் இப்போ டிஸ்பிளே ஆறுது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரம் எல்லோருக்கும் நல்லது அமையட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் குருபியோ நமக ஓம் காஞ்சிபாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திர செகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரியவா மகிமை அனுபவங்கள்ல சென்னைக்கு பக்கத்தில் மாடம்பாக்கம் அதாவது தாம்பரத்துக்கு பக்கத்தில் அங்க இருக்கிற தேனுபுரீஸ்வரர் கோவில மகாபிரியவா எப்படி கண்டுபிடிச்சு சொல்லி இன்றைக்கு பக்தர்கள் வழிபாட்டில் மிக பெரிய அளவில் இருக்கிற ஆலயமாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம் பெரியவா சொல்படி சேலையூரில் இருக்கிற நாகராஜன் போய் கோவிலுக்கு போகிறார் குருக்களை பார்க்குறார் தரிசனம் பண்ணுறார் அடுத்த நாள் காஞ்சிபுரம் போகிறார் காஞ்சிபுரம் மகாபிரிவாட்ட போய்ட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் பெரியவாட்ட ஓ ஒரு குறுக்கள் இருக்கார மகாபிரிவுக்கு தெரியாத விஷயம் இல்லை ஒரு குறுக்கள் இருக்கார டெய்லி வேளை பூஜை பண்ணுறார ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு நாகராஜன் நாகராஜன்கிட்ட சொல்கிறாரா நீ எனக்கு ஒரு உபகார மனுவியா அப்படிங்கிற பெரியவா சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படிங்கிற நீ என்ன பண்ண உன்னோட சிநேகிதாள்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாள் இல்லையா அவள்லாம் கூட்டிண்டு அந்த ஹாலிடேயில் சனி ஞாயிறு அது போன்ற நாட்களில் அந்த கோவிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற அந்த செடி கொடிகள்லாம் ஆளுகிறத்துக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாள் இல்லையா அதெல்லாம் வெட்டி நீ அப்புறப்படுத்தினாலே இந்த கோவில் இருக்கிறது பலருக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த செடி கொடிகள் வளர்ந்திருக்குன்ற காரணத்தினால இந்த இடத்துக்குள்ளே நம்ம போகாமல் இருந்தோம் பாம்புங்க இருக்கும் இதர ஜந்துக்கள் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ளே வராமல் இருந்தவெல்லாம் இந்த இடம் சுத்தமானவுடன் உள்ளே போகலாமே ஒரு தீபம் ஏத்தலாமேன்னு தோணும் தான் ஜனங்கள்லாம் வர ஆரம்பிப்பா நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த கோவிலை சுத்தம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குற பணின்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் பணி உண்மையான பணி என்ன அப்படின்னா எந்த விதமான வசதியும் இல்லாமல் ஆலயத்துக்குள் செல்ல முடியாமல் காணப்படுகிறதோ அங்கே இருக்கிற ஆளுகிற செடிகளையும் கொடிகளையும் அந்த இடத்த சுத்தம் பண்ணி பக்தர்கள் வருவதற்கு வழி செய்வது தான் உண்மையான உழவார பணி அப்பர் சுவாமிகள் காலத்தில் அப்பர் சுவாமிகள்லாம் கையில் ஒரு ஆயுதம் வச்சுருப்பார் நீங்கள் அப்பர் சுவாமிகளை பார்க்கும்போது ஒரு தோஷகரண்டி மாதிரி இருக்கும் அதால் எல்லாத்தையும் குத்தி எடுத்து அந்த செடிகள்லாம் புடுங்குவார அப்பர் சுவாமிகள் போன பெரும்பாலான கோவில்கள் வழிபாடே இல்லாமல் இருந்த ஆலயங்கள் அந்த கோவிலுக்கு பக்தர்களை வரச்ச வரப்பண்ணி திருப்பணி நடத்த பண்ணி ஒரு கும்பாபிஷேகமும் நடத்தி அப்பர் சுவாமிகள் ஆனந்தப்பட்டிருக்கிறார் அதனால தான் அப்புறம் கொண்டாடுறோம் அன்னைக்கு உழவாரப்பணினா உழவாரப்பணிக்கு யார் தலைவர் உழவாரப்பணியை யார் முதல்ல ஆரம்பித்து வச்சவர் அப்படின்னா அப்பர் சுவாமிகள் மகாபிரிவா அதைத்தான் கிட்ட சொல்கிறார் உத்தரவு பிரிவா நான் பண்ணுற பிரிவா அப்படிங்கிறேன் உடனே ஒரு நல்ல காரியம் அப்படின்னா அதை தள்ளி போடக்கூடாது ஒரு நல்ல காரியம் அப்படின்னு வச்சுங்கோல சரி நாளைக்கு பண்ணலாமே அடுத்த வாரம் இல்லாமல் தள்ளி போடக்கூட உடனே பண்ணணும் ஒரு கெட்ட காரியத்தை தள்ளி போடலாம் ஒரு சம்மதமே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போடலாம் அது நின்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல ஒரு கெட்ட காரியம் நின்று போனால் சந்தோஷம்தான் நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது உடனே செய்யணும் அந்த க்ஷணமே பண்ணணும் அதுக்கெல்லாம் நாள் நட்சத்திரமே தேவையில்லை நாம் எப்போ செய்கிறோமோ அதுதான் நல்ல நாள் அதுதான் நல்ல நேரம் அப்படி தான் நினச்சிக்கணும் நீ போ எப்போ முடியுமோ பண்ணு அப்படிங்கிற உடனே வர ஆட்கள்லாம் சேகரிச்சுட்டு ஒரு நாள் வர எல்லாம் மண்வெட்டி கடப்பாறை ஆயுதங்களை வச்சுட்டு செடி கொடிகள்லாம் பிடுங்கி எல்லாம் எடுத்து வெளியில் போட்டால் இந்த கோவில் அப்படியே அழகாக தெரிகிறது அந்த கோவிலில் இருக்கிற மண்டபங்கள் மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் அந்த தூணில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே தெல்ல தெளிவாக தெரிகிறது ஜலத்தெல்லாம் உண்டு எல்லாத்தையும் தூண்லாம் சுத்தம் பண்ணுற அந்த பிரகாரங்களை சுத்தம் பண்ணுற அந்த செடிகொடிகள் அத்தனையும் பிடுங்கி வேரோடும் பிடுங்கி வெளியில் போட்டாச்சு கோவில் இருக்கிற இடம் ஓரளவு தெரிகிறது இந்த குருக்களுக்கு சந்தோஷமான சந்தோஷம் இவ அத்தனை பேரையும் க பார்த்து கையெடுத்து கும்பிட்ற பாருங்கோ அந்த பெரியவா மனசு வச்சா மகாபிரியவா உங்களுக்கு நினச்சி வச்ச இந்த கோவில் சுத்தமாக எடுத்து இனிமேல் பாருங்கோ இந்த இடம் எப்படி ஆக போகிறதுன்னு அப்படின்னு குருக்கள் சொல்கிற அதற்கடுத்து வந்த சில நாட்கள்லேயே அந்த மானம்பாக்கத்தில் சில காலணிகள் வீடுகள் டக்கு டக்கு டக்குன்னு வருதான் மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக வருது வீடுகள் பெறுகிறது இவன் கோவிலுக்குள்ளே வந்து சுத்தம் செஞ்ச கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு ஒரு சில நாட்களிலேயே யாரோ ஒரு அன்பர் பொருளுதவி பண்ண கோவிலுக்கு எந்த கரண்ட்டு நின்று ஃபீஸ் பிடிக்கிட்டு போனாலோ அந்த பணத்தை கட்டி கோவிலுக்கு கரண்ட்டும் வந்துவிடுது அந்த வருஷம் எந்த வருஷம் சுத்தம் பண்ணினாரோ அதே வருஷம் மகா சிவராத்திரி அடுத்த சில நாட்களில் வந்தது அந்த மகா சிவராத்திரி பல ஆண்டுகளுக்கு பிறகு நான்கு கால பூஜை அந்த தேனபுரீஷர் கோவிலில் நடந்தது இவெல்லாம் சொற்பமான பக்தர்கள் உடனிருக்க அந்த நான்கு கால பூஜை பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இன்றைக்கு ஒரு சிவராத்திரிக்கு போய் பாருங்க ஒரு மகா சிவராத்திரிக்கு தெருபுரிஷ்வர கோவிலில் உங்களால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் விட்டு வெளியில் வர முடியாது ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகும் இன்னைக்கு கூட்டம் என்னமான கூட்டம் இன்னைக்கு அத்தனை பிரசித்தி பெற்ற இறைவன் அத்தனை சாநித்தியம் கொண்ட ஆலயம் இது மகாசிவராத்திரி ஆரம்பித்தாச்சு தொடர்ந்து எட்டு வருஷம் எட்டு வருஷங்கள் அந்த கோவிலுக்காக ஒவ்வொரு பணிக்காகவும் போய் 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 பண்ணினாராம் நாகராஜன் கோவில் ஏதான ஒரு அபிஷேகமாக இவரும் கூட இருப்பார் யார் குருக்கள் கூட கூட இருப்பார் அந்த அபிஷேகத்திற்கு அவருக்கு உதவி பண்ணுவது வேறு எதான திருவிழா சமயமாக அவர் கூட இருந்து அவருக்கு உதவி பண்ணுறது அதே போல் எல்லாவற்றிலும் உடனிருந்து ஒரு எட்டு வருஷம் இருந்திருக்க அந்த சமயத்துக்குள்ளே நல்லா டெவலப் ஆகிடுது மாடம்பாக்கம் இந்த கோவிலுக்கு மெல்ல மெல்ல பக்தர்கள் வர ஆரம்பித்தார்கள் ஒரு கோவிலுக்கு யார் அதிகம் வரணும் அப்படின்னா உபன்யாசகர் வரணும் அதான் நிகழ்ச்சிகள் நடத்தணும் ஒரு கச்சேரி நடத்தணும் ஒரு ஹரிகத்தை நடத்தணும் நாம சங்கீர்த்தனம் நடத்தணும் இப்படிலாம் தான் பக்தர்கள் நிறைய பேர் உள்ள வருவார் அந்த கோவிலோட பெருமை பற்றி உபன்யாசகர்கள் சொல்லணும் அந்த கோவிலுடைய மகத்துவம் அங்கே இருக்கிற ஈஸ்வரனோட சிறப்பு இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லணும் தான் அவளுக்கு தெரியும் ஆஹா நம்ம பகுதியில் இருக்கிற கோவிலுக்கு இத்தனை சிறப்பாக அப்படின்னு அவளுக்கு அப்போ தான் தெரியும் என்னாச்சு அப்போ தான் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த கோவிலுக்கு கூட்டின்னு வந்தார் அவர் கோவிலில் உபன்யாசம் பண்ணினார் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வரார் அப்படின்னா கூட்டம் கூடிவிடும் அந்த இடத்துல அவர் அந்த கோவிலில் இருக்கிற சிவனை பற்றி சொல்லுவார் அந்த கோவிலோட பெருமையை பற்றி சொல்லுவர் அதன் பிறகு ரங்கராஜன் சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சுவாமிகள் அந்த ரங்கராஜன் சுவாமிகள் ஹயகிரிவரோட ஒரு உபாசகர் அவரை கோவிலுக்கு கூட்டின்னு வந்தார் இப்படி ஒவ்வொரு ஆன்மீக அன்பராக அந்த கோவிலுக்கு வர 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 அந்த கோவிலோட பெருமைகளை அவர்கள் பக்தர்களுக்கு சொல்ல சொல்ல அப்பத்தான் பக்தாளுக்கு தெரிகிறது இத்தனை சிறப்பு பெற்ற ஆலயத்தை நம்ம பகுதியில் இருக்குது ஆனால் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோமே நம்ம பார்க்காமல் விட்டுட்டோமே இனிமேல் இந்த கோவிலை விடக்கூடாது இந்த ஈஸ்வரன் தான் நமக்குன்னு பக்தர்கள் தொடர்ந்து வர ஆரம்பித்தார்கள் அதில் ரங்கராஜன் சுவாமி ஒரு முக்கியமான விஷயத்தை சென்ற அந்த கோவிலை பற்றி என்ன விஷயம் நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்